மருமகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்து தனது காதல் திருமண வாழ்க்கையை சீர்குலைக்க சதி செய்வதாக திமுக எம்பி திருச்சி சிவா மீது அவரது மகன் சூர்யா சிவா பரபரப்பு குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார். திமுக ராஜ்யசபா எம்பியான திருச்சி சிவா திராவிடர் இயக்க கொள்கைகளில் தீவிர ஈடுபாடு கொண்டவர். ஜாதி மறுப்பு திருமணங்களை ஆதரித்து மேடைகளில் பேசுகிறவர். அண்மை காலமாக திருச்சி சிவாவை சுற்றி ஏராளமான சர்ச்சைகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அதிமுக ராஜ்யசபா எம்பி சசிகலா புஷ்பாவுடன் திருச்சி சிவா நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகியிருந்தன. இதனைத் தொடர்ந்து டெல்லி விமான நிலையத்தில் திருச்சி சிவாவை சசிகலா புஷ்பா கன்னத்தில் அறைந்த சம்பவமும் நடந்தேறியது. ஆனாலும் திருச்சி சிவா கொள்கை பிடிப்புள்ளவர் என்பதால் அவர் மீது எந்த நடவடிக்கையையும் திமுக மேலிடம் மேற்கொள்ளவில்லை. தற்போது டெல்லியில் திமுக விவகாரங்களை கவனித்துக் கொள்ளும் வகையில் முக ஸ்டாலினுக்கு நெருக்கமானவராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் திருச்சி சிவா மீது அவரது மகன் சூர்யா சிவா, மருமகள் பிரத்யூஷா ஆகியோர் பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கின்றனர். திருச்சியில் சூர்யா சிவா நேற்று பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், 2013 நாங்கள் காதல் திருமணம் செய்து கொண்டோம். இதை உறவினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட போதும் தந்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தற்போது என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார். ஆனால் என் தந்தை ஜாதி வெறியோடு என்னையும் மனைவியையும் பிரிக்க வேண்டும் என துடித்து கொண்டிருக்கிறார். இதனால் மனைவி பிரத்யூஷாவுக்கு மர்ம நபர்கள் மூலம் போனில் கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார். மனைவியை பிரிந்து வெளிநாட்டில் செட்டிலாகுமாறு என்னையும் என் தந்தை வலியுறுத்தி வருகிறார். இத்தனைக்கும் என் தந்தை ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர். ஆனால் என்னை சொந்த ஜாதியில் திருமணம் செய்து கொள்ள வலியுறுத்தி வருகிறார். என் மனைவியின் நடத்தை குறித்து மோசமாக கட்டுக்கதைகளை பரப்பி வருகிறார் என் தந்தை. என் மனைவியின் குடும்பம் வசதியானது. அவர் சொத்துக்காக என்னை காதலித்து திருமணம் செய்து கொள்ளவில்லை. மேடைகளில் ஜாதி மறுப்பு பற்றி பேசும் என் தந்தையின் நிஜமுகம் இதுதான். எல்லாம் ஏமாற்று வேலை என்கிறார் சூர்யா சிவா. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.